நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒடிசா மாநிலம் பாலசூர் பகுதியை சேர்ந்தவர் தான் ரவீந்திர ஜனா, வயது 28. இவருக்கு கபீர் ஜனா என்ற 27 வயதில் மனைவியும் உள்ளார். இந்நிலையில் தான் இந்த தம்பதி புதுச்சேரியில் தங்கி அங்குள்ள மேட்டுப்பாளையம் என்னும் பகுதியில் தனியார் கம்பெனியில் ஒன்றில் பணியாற்றி வந்தனர். இவருடைய மகன் ஆகாஷ் ஒடிசாவில் பாட்டியுடன் தங்கி வளர்ந்து வருகிறார். ஆண்டிற்கு ஒரு முறை இவர்கள் சென்று மகனை பார்த்து வருவதும் வழக்கம். இம்முறை கபீரை மட்டுமே கடந்த 9ஆம் தேதியன்று புதுச்சேரியிலிருந்து புவனேஸ்வர் செல்லும் ரயிலில் மாலை 6:45 மணிக்கு ரவீந்திர ஜனா அனுப்பியும் வைத்துள்ளார். மறுநாள் மாலை ரயில் ஒடிசாவை சென்று அடைந்ததும் கபீர் இல்லாதே அறிந்து உறவினர்கள் அதிர்ச்சியும் அடைந்தனர். இதனால் உடனடியாக தனது மனைவியை காணவில்லை என புதுச்சேரி ஓதியன் சாலை காவல் நிலையத்தில் ரவீந்திர ஜனா புகாரும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரும் நேரடியாக ஒரு கார் மூலம் ஒடிசா மாநிலத்திற்கு புறப்பட்டு சென்றார். வரும் வழி முழுவதுமே 3 நாட்களாக ஒவ்வொரு ரயில் நிலையமாக மனைவியை தேடிச் சென்றும் உள்ளார். இறுதியாக ஒடிசா மாநிலத்துக்கு உட்பட்ட பாலேஸ்வர் என்ற பகுதியில்தான் கபீரின் செல்போன் இணைப்பு துண்டிக்கப்பட்டதும் தெரியவந்தது. இதையடுத்து பாலேஸ்வர் ரயில் நிலையத்தில் விசாரித்த போதுதான் மயங்க நிலையில் ஒரு பெண்ணை அங்குள்ள மருத்துவமனையில் சேர்த்ததாக ரயில்வே அதிகாரிகளும் தெரிவித்துள்ளனர். அதன்பின் மருத்துவமனை சென்று பார்த்தபோது மனைவியான கபீர் அங்கிருந்துள்ளார். இது குறித்து அவரிடம் கேட்டபோதுதான் ரயிலில் பயணித்த முதியவர் ஒருவர் வாழைப்பழம் கொடுத்ததாகவும் அதை வேண்டாம் என்று கூறிய போதும் தந்தை போன்று இருக்கும் தன்னிடம் வாங்குமாறு கட்டாயப்படுத்தியதாகவும் இதனால் வாழைப்பழத்தை கபீர் சாப்பிட்டதாகவும் தெரிவித்துள்ளார். மயக்க மருந்து கலந்து கொடுத்த அந்த பழத்தை சாப்பிட்ட சில நிமிடங்களிலேயே கபீர் மயக்கமடைந்தும் உள்ளார். இதையடுத்து அவர் அணிந்திருந்த 1.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகைகள் கொள்ளடிக்கப்பட்டும் உள்ளன. பாலேஸ்வர் பகுதி காவல் நிலையத்தில் இந்த கொள்ளை தொடர்பாக புகாரும் கொடுக்கப்பட்டும் உள்ளது. காணாமல் போன மனைவியை 3 நாட்களாக அலைந்து திரிந்து கணவரை கண்டுபிடித்த சம்பவமானது நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் பயணத்தின் போது அடையாளம் தெரியாத நபர் எந்த ஒரு பொருளை சாப்பிட கொடுத்தாலும் சாப்பிடக்கூடாது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம் என்றும் எச்சரிக்கப்பட்டும் உள்ளது.